வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம செம்ம டேஸ்டியான கருப்பட்டி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான சுவையான இந்த அல்வாவை நம்ம வெறும் ஒரு ஸ்பூன் நெய்யில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு முதல்ல கருப்பட்டியை உருக்கிக்கலாமா? ஒரு 250 கிராம் கருப்பட்டி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் தண்ணி சேருங்க. நல்லா கொதிக்க விடுங்க. கருப்பட்டி கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடணும். இதுக்கு நீங்கள் எந்த பதமும் பார்க்க தேவையில்லை. கருப்பட்டி கரைஞ்சிருச்சுன்னா போதும். ஸோ இங்கே நம்மளோட கருப்பட்டி தண்ணி ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்தெடுத்துருங்க. முந்திரி பருப்பை பொன்னிறமாகிற வறைக்கும் வறுத்தெடுங்க. வறுத்த முந்திரி பருப்பை வெளியில் எடுத்துடணும். நெய்யை வடிச்சிட்டு முந்திரி பருப்பு எடுங்க. ஏன்னா மிச்சம் இருக்கிற இந்த நெய்யில் தான் நம்ம மாவை வறுத்தெடுக்க போகிறோம். நெய்யை வடிச்சிட்டு முந்திரி பருப்பு எடுங்க. ஏன்னா மிச்சம் இருக்கிற இந்த நெய்யில் தான் நம்ம மாவை வறுத்தெடுக்க போகிறோம். இதில் இப்போ ஒரு 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துட்டே வாங்க. ஒரு 3-4 நிமிஷம் வறுத்தா போதும். ஒரு ஸ்டேஜில் பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி வந்துடும். மாவை வறுத்துட்டிங்கன்னா மொதல் வேலையாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்து கலந்து விடுங்க. கட்டி இல்லாமல் முதல்ல இதை கரைச்சிக்கோங்க. நம்ம இன்னும் கூட தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். முதல்ல கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா அது நல்லா கரைச்சிடலாம், ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இதோ கட்டி விழாமல் கரைச்சாச்சு. இப்போ இன்னொரு கப் தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை. இதுக்கப்புறம் கருப்பட்டியும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம். தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கருப்பட்டியை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துருங்க. இதையும் கலந்து விட்டுடலாமா? இந்த மாதிரி எல்லாம் கலந்து ரெடியாக இருக்குன்னா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதால இது சீக்கிரமாகவே கெட்டியாயிடும். எல்லா அல்வாவை போலவும் இதுவும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் பொறுமையாக கிளறிட்டே வரணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் வர வரைக்கும் கிளறணும். இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து கலந்து விடுங்க. அல்வா நம்ம என்றைக்காக தான் செய்கிறோம். ஸோ ஒரு நாள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. நான்ஸ்டிக்னால் ஈஸியாக கிளறிடலாம். வேறு எந்த பாத்திரமாக இருந்தாலும் ஒட்டும். நீங்கள் அதிக நெய் சேர்க்க வேண்டியது வரும். ரொம்ப நேரம் கிளற வேண்டியதும் வரும். இங்கே நம்ம அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்து கலந்து விட்டு இறக்கிடலாம். பாருங்கள் எப்படி நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. நெய்யே சேர்க்காமல் ஒட்டாமல் வருதுன்னா அது தேங்காய் பாலால் தான். அதிக நேரம் நம்ம கிளறுறோம் இல்லையா, அதனால் தேங்காய் பாலில் இருக்கிற தேங்காய் எண்ணெய் பிரிஞ்சிருது. அந்த எண்ணெய் இருக்கிறதால தான் இந்த அல்வாவை நம்ம ஒட்டாமல் கிளறி எடுக்க முடியுது. ஸோ சுட சுட நம்ம அல்வா ரெடி. நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். இல்லையா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டர் பேப்பர், அதாவது பார்ச்மெண்ட் பேப்பர் விரித்து அதுலேயும் நெய் தடவி அதில் அல்வாவை போடுங்க. அல்வா சூடாக இருக்கும்போதே ஷேப் பண்ணிடணும். நம்ம இங்கே பெருசாக ஒன்றும் ஷேப் பண்ண போகிறதில்ல. கரண்டியை வச்சு நல்லா சமம் பண்ணி விடுங்க. இது இப்போ கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறுச்சுன்னா அல்வா கொஞ்சம் கெட்டியாயிடும். இங்கே ஆறிடுச்சு. நம்ம பேப்பரோடு அப்படியே அல்வா வெளியில் எடுத்துடலாம். அல்வாலாம் சூப்பராக செட் ஆகி ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் பீஸ் போட்டுற வேண்டியது தான். இந்த அல்வா ஈஸியாக செய்யக்கூடிய அல்வா மட்டும் இல்லை, மற்ற அல்வாவை கம்பேர் பண்ணியில் கொஞ்சம் ஹெல்த்தியான வெர்ஷன் தான். ஸோ டயட்டில் இருக்கிறவங்க கூட ஒரு நாள் தானே திருப்தியாக செஞ்சு திருப்தியாக சாப்பிடுங்க. இங்கே நம்மளோட அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.